இவரை வந்து நம்ம ஆக்டர்னு சொல்கிறதா இல்லை வந்து என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னே எனக்கு தெரில. ஏன்னா வந்து இப்போலாம் கதை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவரோட டேட்ஸை வந்து ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணிவிடுவாராங்க. அந்த லெவலுக்கு வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் என்ன ரோல் பண்ணாலும் ஜஸ்டிஃபை பண்ணுற லெவலுக்கு அருமையாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், ஆக்டர், என்டர்டெய்னர், நம்மளுடைய ஃபேவரட் திரு யோகி பாபு அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் நெல்சன், சன் டிவி நிறுவனம், அண்ட் தலைவர் ரஜினி சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல மற்ற எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. சார், இயக்குனர் நெல்சன் அவர்களுடைய படம்னா அதில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இப்போ படத்துக்கு படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ரோல்ஸும் அவரோட படங்களில் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜெயிலர் எவ்வளவு ஸ்பெஷல்? ஜெயிலரில் ஒரு 50 நாள் லாக் ஆகிட்டேன். அது ஆகஸ்ட் 10 பக்காவாக ரிலீஸ் ஆகும். அதை நானே எதிர்பார்த்துட்ருக்கேன். இன்னொரு கேள்வி, அவரோட முதல் படம், அந்த படத்தில் வந்து உங்களுக்கு நயன்தாரா கூட இணைஞ்சு நடித்தாங்க. அதுக்கப்புறம் வர படங்களில் எனக்கு ஏன் எந்த ஜோடியும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அவர்கிட்ட கேட்டதா அவர் சொன்னார். நானா என்னப்பா நெல்சா? இல்லை சார், கோலமோ கோயிலா 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு அவரு தான் முடிவு பண்ணோம், நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெல்சன், மீண்டும் மீண்டும் என்னை அடுத்தடுத்து எல்லா படத்தையும் கூப்பிட்டீங்க, அடுத்த படத்தையும் கூப்பிடுங்க சார். ரொம்ப நன்றி சார். சார், தயாரிப்பாளர் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க.